நாள் முதல் அந்த காமெடி எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா. ஃபுல்லாலாம் பண்ணால் உங்களால் கேட்க முடியாது. அந்த ஒரு காமெடியில் வந்து வாடகை கொடுக்கல, வண்டியும் கொடுக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா 90s கிட்ஸோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே வந்து வாடகை சைக்கிள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாடகை சைக்கிள் இப்போல்லாம் அழிஞ்சு போச்சுப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வாடகை சைக்கிள்லாம் ஒன்றும் அழிஞ்சு போகலை, அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே டிஜிட்டலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஸ்மார்ட் பை. ஸ்மார்ட் பைக்னு சொன்னதுமே எல்லாரும் என்ன நினைப்பா, ஐயோ என்னடா இது வித்தியாசமாக ஏதோ கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டு இருப்போம். ஒன்றுமே இல்லைங்க, தமிழில் சொன்னால் அது வாடகை சைக்கிள் அவ்வளோதான். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே மொரட்டிசுங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சென்னை சிட்டிக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா அப்படின்னு வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் பக்கத்து இருக்க இடத்துக்கு வந்து எதுக்கு அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும், நீங்களே வந்து காசு கொடுத்து சைக்கிள் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறதுக்காக தான் சென்னை மாநகராட்சி பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் ஸ்மார்ட் பைக். இந்த ஒரு ஸ்மார்ட் பைக் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பயன்பாட்டில் இருக்குது, எந்தளவுக்கு அது பயன்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்மார்ட் பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து இதுக்காக வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா 102 ஸ்டேஷன்களை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து சென்னை மாநகராட்சி வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பைக் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்து நடத்தி வந்துட்டுருக்காங்க. பிப்ரவரி 2019 இந்த ஒரு திட்டம் அமல்படுத்தப்பட்ட போது பார்த்தீங்கன்னா சென்னையில் 76 ஸ்டேஷன்களும் 500 இ-பைக்குகளும் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இதோடைய அதாவது இந்த பைக்குகளுக்கு கிடைத்த அந்த ஒரு வரவேற்பை ஒட்டி பார்த்தீங்கன்னா இப்போ 1800க்கும் மேற்பட்ட இந்த ஒரு ஸ்மார்ட் பைக்குகளானது இயங்கி வந்துட்டுருக்கு. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மத்தியில் இந்த ஒரு சைக்கிள் வந்து பரவலாக பயன்படுத்தப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் வெகுவாக காலை நேரங்களையும் மாலை நேரங்களையும் வாக்கிங் போகும்போது இது வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது அவங்க வந்து பார்க்க போகிறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து பார்க்க போகிற வரைக்கும் இந்த ஒரு சைக்கிள் வந்து பயன்படுத்தப்படுறதா வந்து சொல்லப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் வெகுவாக இந்த ஒரு சைக்கிள்கள்லாம் வந்து பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே டிஜிட்டலைஸ்டாக இந்த வந்து இ-பைக் வந்து இருக்கிறதுனால சாதாரண ஏழை நடுத்தர மக்கள் வந்து பயன்படுத்துவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்ப இது வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டால் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இது ஒன் டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா 10 டேஸ் இருக்கும். நாங்கள் வந்து செக் பண்ணுவோம், ஒரு வாட்டியும் வந்து வீக்லி 2 டைம் வருவோம், வந்து செக் பண்ணுவோம். சார்ஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடுவோம், அந்த வண்டி எடுத்துகிட்டு வருவோம், அது வந்து மாற்றிடுவோம். சார்ஜ் இருந்துச்சுன்னா விட்டு போயிடுவோம், வேறு வண்டி கம்மியாக இருந்துச்சுன்னா வண்டி போடுவோம். அப்புறம் அதே மாதிரி எல்லா ஸ்டேஷன்லையும் இருக்குது, இங்கே ஃபுல்லாக பாண்டி பஜார் இருக்குது, மெரினா, டீனா, இது அண்ணா நகர், எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருப்போம். இதே மாதிரி இதுதான் வேலை, டெய்லிக்கும் இதான் வேலை இருக்கும். யூஸ் பண்ணுறாங்க, காலையில் எடுப்பாங்க வாக்கிங் போகிற டைமில், ஈவினிங் நிறைய எடுப்பாங்க, காலையில் நிறைய எடுப்பாங்க. இந்த டைமில் வந்து அவ்வளோ எடுக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து எடுத்துகிட்டு போவாங்க, காலையில் ஈவினிங் 2 டைம் எடுப்பாங்க நிறைய. இல்லை அப்படி சார்ஜ் கம்மியாகிட்டே இருக்கும். அது இப்போ நம்ம இப்படியே இருக்கே ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா டவுன் ஆகிடும். ஆமாம், லாக்குக்கு ஒண்டி தான் சார்ஜ், ஓப்பன் ஆகிறதுக்கு லாக் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இது ஆப் டவுன்லோட் பண்ணோம், ஸ்மார்ட் பைக்கின்ற ஆப்பு டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் பேர் டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு அதில் ஒரு வேலெட் இருக்குது, அதில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா 100 ரூபா போட்டு வச்சுருந்தோம், 100 ருபீஸ் போட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுக்க சொல்ல காசு போகாது. நீங்கள் ரெண்டல் பண்ணிவிட்டு ஓட்டி ரைட் பண்ணிட்டு வந்து லாக் பண்ணுறீங்களா, அப்போ என்ட்ரைட் கேட்கும். அப்போ நீங்கள் என்ட்ரைட் கொடுத்தீங்கன்னா அப்போ எவ்வளோ டைம் ஓட்டிருக்கீங்களோ அதை பார்த்துட்டு காசு மைனஸ் ஆகிடும், மிச்சம் அப்படியே இருக்கும். நீங்கள் அத்தனை டைம் எடுக்க சொல்ல அதுலேருந்து அப்படியே எடுத்துக்கோங்க காசு. நம்பர் வந்து உங்களுக்கு வண்டிக்கு ஸ்கேன் பண்ணுறீங்கள, அதுக்கு நம்பர், ஒரு வண்டிக்கு ஒரு ஒரு நம்பர் இல்லை இது இருக்குது, ட்ராக் பண்ணுவாங்க இதெல்லாம் இதெல்லாம் மாதிரி அது மாதிரி நடக்கும் எங்கன்னா. ஆனால் உடைக்க முடியாது எல்லாருக்கும், தொலைஞ்சிலாம் போகாது. எப்போ தொலைஞ்சி போகுது, யார் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல சீட்டு கட்டிடுவாங்க, அந்த மாதிரி எதுனா சின்ன சின்ன ஃபால்ட்டு.